ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு K2V YouTube Channel சேனல் நாம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய நவராத்திரி ஸ்பெஷல் டெலிஷியஸான செவப்பு அவல் பொங்கல் இந்த செவப்பு அவல் பொங்கல் பச்சரிசி பொங்கலை காட்டிலும் ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல ஹெல்தியானதும் கூட ஸோ இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை எப்படி பண்ணணும்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம கேட்டுவி யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சிவப்பு அவல் பொங்கலுக்கு நான் ரெண்டு அளவுக்கு செவப்பு அவல் எடுத்திருக்கேன் இப்போது இந்த அவலில் இருக்கிற டஸ்டெல்லாம் போகிறா மாதிரி கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் அலசக்கூடாது தண்ணி ஊற்றுனதும் சட்டுன்னு அலசி தண்ணியை வடித்து எடுத்துடணும் அவளில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்காத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கங்க இப்போ அவலில் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு அவள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ட்ரையாக அடுத்ததாக ரெண்டு கப் அளவுக்கு அவளுக்கு ஒரு கப் அளவுக்கு உரண்ட வெள்ளத்தை நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன் அடுத்ததாக இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் இப்போது இந்த பாலில் வெள்ளம் நல்லா கரையிறா மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு கலந்து விட்டுக்கங்க ஊற்றின பாலில் வெள்ளம் நல்லா கலந்ததுக்கப்புறமா வெள்ளத்தில் இருக்கிற மண் வராத அளவுக்கு ஒரு ட்ரைனரை வச்சு இந்த பாலை அவலில் ஊற்றிக்கலாம் இந்த பால் கடைசி வரைக்கும் ஊற்ற வேண்டாம் கடைசியில் கொஞ்சமாக நிறுத்தி வச்சுருங்க ஏன்னா அதில் கொஞ்சம் மண் தங்கி இருக்கும் அதை ஊற்றிட வேண்டாம் இப்போது இந்த வெள்ளம் அவள் பால் மூணையும் நல்லா கலந்து விட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஓரட்டும் அது வரைக்கும் லிட் போட்டு மூடி வச்சிடலாம் அவள் அஞ்சு நிமிஷம் அப்புறமா ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காயை பொடியாக பிச்சு போட்டு அதை இதோட சேர்த்திக்கலாம் அடுத்ததாக முக்கா கப் அளவுக்கு நெய்யை சேர்த்திக்கலாம் இந்த நெய்யை வீட்லேயே எப்படி பண்ணலான்றத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள் இப்போது அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பிடிக்காத மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அவள் நல்லா பொங்கல் பதத்துக்கு வந்துருச்சு நம்ம ஊற்றின நெய்யும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் செவப்பு அவள் பொங்கலை ஸ்டவ்லருந்து இறக்கி வச்சதுக்கப்புறமா நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை இதோடு கலந்து விட்டால் நம்ம செவப்பு அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த செவப்பு அவல் பொங்கல் நவராத்திரி சரஸ்வதி பூஜா ஆயுத பூஜா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஆப்டான பிரசாதமாக இருக்கும் இப்போது இந்த செவப்பு அவள் பொங்கலை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுறனால அவள் கொலைஞ்சிரும்னு நினைக்க வேண்டாம் நல்லா ரைஸ் மாதிரியே இந்த அவல் பொங்கலும் திரி திரியாக வந்திருக்கு பச்சரிசி பொங்கலை விடவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செவப்பு அவல் பொங்கல் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க கூடவே இந்த ரெசிபிக்கு ரிலேட்டடான மற்ற ரெசிபீஸ்க்கான வீடியோ லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்